உலக புகழ்பெற்ற புரூஸ்லியோட மரணம் இன்னுமே மிகப்பெரிய மர்மமா இருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரோட மகன் பிராடன்லியின் மரணத்திலையும் மர்மம் இருப்பது தெரியுமா? புரூஸ்லியோட மகன் பிராடன்லியோட மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முன்னாடியே அப்பா புரூஸ்லி கணித்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இப்படி சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலும் அப்படி என்ன நடந்தது பார்க்கலாம். புரூஸ்லி இன்னைக்கும் பலருக்கும் பிடிச்ச மிகப்பெரிய ஹீரோ. மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற சண்டை பயிற்சியில சகலகலா வல்லவன். இவர் ஒரு சில படங்களை நடிச்சிருந்தாலும் இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இவரோட படம் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகள்ல மொழிமாற்றம் செய்யப்பட்டு பெரும் வர்த்தகம் செய்யக்கூடிய அளவுக்கு பிரபலமானது. இவ்வளவு பிரபலமான புரூஸ்லி வெறும் 5 படங்கள் மட்டுமே நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் 5வது படம் நடிக்கும் போதே தன்னோட 33வது வயதிலேயே இறந்துட்டார். அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறது இன்னைக்கும் பல்வேறு மர்ம முடிச்சுகளோட விடை காண முடியாம இருக்கு. அதிகாரப்பூர்வமா இவர் மூளையில வீக்கம் ஏற்பட்டு இறந்ததா ஆதாரங்கள் இருக்கு. ஆனா எப்படி அவரோட மூளையில வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. டாக்டர்கள் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்ததால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என சொல்றாங்க. ஆனா புரூஸ்லிய திட்டமிட்டு கொலை பண்ணதாகவும் சொல்லப்படுது. 1973 ஆண்டு ஜூலை 20 தேதி புரூஸ்லி இறந்தார். அவர் இறக்கும் போது கேம் ஆஃப் டெத் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. அது அவரோட 5வது சினிமா. புரூஸ்லி ரொம்ப எதிர்பார்த்த அதிக செலவுல எடுக்கப்பட்ட திரைப்படமா அந்த படம் உருவாகிட்டு இருந்தது. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னால அவர் இறந்துட்டாரு. அவர் இறப்பதற்கு முந்தைய நாள் அவரோட வீட்டுல ஒரு வகையான கண்ணாடி வைக்கப்பட்டதா. அது அந்த வீட்டுல உள்ள தீய சக்தியை எல்லாம் விரட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த கண்ணாடியில மந்திர சக்திகளை ஏற்றி புரூஸ்லி கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சிலர் அவரோட மனைவியே அவருக்கு கொடுக்கக்கூடிய உணவிலேயோ மருந்திலேயோ மெல்ல கொள்ளும் ஸ்லோ பாய்ஷன் விஷத்தை தொடர்ந்து கொடுத்து அவரை கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்ல, இன்னும் பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க. அவர் இறந்த பின்னாடி அவர் கடைசியா நடிச்சு வெளியான கேம் ஆஃப் டெத் படமும் வெளியாகி மாபெரும் வெற்றியும் பெற்றுச்சு. புரூஸ்லி இறக்கும் போது அவருக்கு பிராடன்லி அப்படிங்கிற ஒரு மகனும் இருந்தான். அவன் அவனோட அப்பாவை போல படங்கள்ல நடிக்க முடிவு செஞ்சு சில படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சான். பிராடன்லி நடிச்ச முதல் படம் புரூஸ்லிக்காக ஓடிய நிலையில அதுல அவரோட நடிப்பை பார்த்த பலர் புரூஸ்லிய போல இவருக்கும் ரசிகர்களானாங்க. இதனால அவரோட படங்களும் ஹிட் ஆச்சு. அதனால அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த நிலையில அவர் தனது 5வது படமான தி க்ரோ என்ற படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கி நடந்துட்டு இருந்தது. அதுல துப்பாக்கியை வச்சு பிராடன்லியே சுடும் காட்சிகள் படமாக்க பிளான் பண்ணாங்க. இதுல துப்பாக்கி க்ளோஸ் அப்ல வரக்கூடிய காட்சிகள் தத்ரூபமாக வரணும் அப்படிங்கறதுக்காக உண்மையான துப்பாக்கியையும் லாங் ஷாட்ல டம்மி துப்பாக்கியையும் பயன்படுத்த முடிவு செஞ்சாங்க. இதுல உண்மையான துப்பாக்கியும் டம்மி துப்பாக்கியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி தயார் செய்யப்பட்டது. இதுல உண்மையான துப்பாக்கியை வச்சு க்ளோஸ் அப் ஷாட்டை முதல் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா லாங் ஷாட்டுக்காக டம்மி துப்பாக்கியை மாத்தணும். ஆனா அந்த நேரத்துல ஏதோ குழப்பம் ஏற்பட்டு லாங் ஷாட்ல டம்மி துப்பாக்கிக்கு பதிலா உண்மையான துப்பாக்கியை வில்லன் கையில் கொடுத்து வில்லன் பிராடன்லியை சுடும் காட்சி படமாக்கப்பட்டுச்சு. இது படமாக்கப்படும் போது வில்லன் சுட்டதில் உண்மையான துப்பாக்கியிலிருந்து குண்டு பாய்ந்து பிராடன்லி உடலை தொலைச்சது. இதுல பிராடன்லி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்தாரு. பிராடன்லி சாகும் போது அவருக்கு வயசு வெறும் 28 தான். பிராடன்லி இறந்த பிறகு அவரோட சமாதி புரூஸ்லியின் சமாதியின் அருகிலேயே அமைக்கப்பட்டுச்சு. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிராடன்லி நடிச்ச கடைசி படத்துல அவர் இறந்த காட்சி படமாக்கப்பட்டது போல அவரோட தந்தை கடைசியாக நடிச்ச கேம் ஆஃப் டெத் படத்துல ஒரு காட்சி இருந்துச்சு. அது போலதான் பிராடன்லி படத்துல காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இது எதேச்சியா நடந்ததா இல்ல வேணும்னு இந்த காட்சிகள் திணிக்கப்பட்டுச்சா அப்படிங்கறது தெரியல. அதே நேரத்துல புரூஸ்லி தனது 5வது படம் எடுக்கும் போதே இறந்தது போல பிராடன்லியும் 5வது படத்திலேயே இறந்தது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சு. அப்பா புரூஸ்லி போல மகன் பிராடன்லியின் மரணத்திலும் மர்மம் இருப்பதா கூறப்படுது. அவரை கொல்ல வேண்டிதான் உண்மையான துப்பாக்கி வேணும்னே பயன்படுத்தப்பட்டது. இது விபத்து இல்ல அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. உலக புகழ்பெற்ற புரூஸ்லியின் மரணம் மர்மமானதை போல அவரோட மகன் பிராடன்லியின் மரணமும் மர்மமாகி உள்ளது. பலரையும் வியப்புல ஆழ்த்தி இருக்கு. இதெல்லாம் எதேச்சையா நடந்ததா இல்ல திட்டமிட்டு நடத்தப்பட்டதா, யார் காரணமா இருந்திருப்பாங்க, அப்படி என்ன காரணம், இதெல்லாமே தீராத மர்மமா தான் இருக்கு.